இன்றைய வாழ்க்கை முறையில் மன அழுத்தத்துக்கு காரணம் யார், எது, ஏன், எப்படி, இதை தான் பேச போகிறாங்க. இந்த உலகம் அருமையான உலகம், ஆண்டவனால் படைக்கப்பட்ட இயற்கை சூழல் மிகுந்த பஞ்சபூதங்கள் நிறைந்த அற்புதமான உலகம். இந்த அவசரங்கிற வார்த்தையை நம்மளால் கண்டுபிடிச்சது, அதனால தான் இன்றைக்கி எல்லாருக்கும் ப்ரெஷர். எதுக்கு இந்த மன அழுத்தம் தேவையாது, நம்மளாக வரவழைச்சிக்கிட்டது. இது மனுஷன் ஒரு இடத்துல மட்டும்தான் அவசரமாக ஓடுவான், ஏதாவது உச்சா போகிறதுனா அவசரமாக ஓடுவான். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கடைக்கு அவசரமாக ஓடுறான், பசு 5 நிமிஷத்தில் எடுத்துருவான், சீக்கிரம் கொடு சீக்கிரம் கொடுக்குறான். இப்படி தான் கடவுள் என்ன பண்ணார், பூலோகத்தில் எல்லாம் கஷ்டப்படுறாங்களே மன அழுத்தத்தோடு இருக்காங்களேன்னு ஒரு முடிவு பண்ணார். நேராக தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்னார், டாஸ்மாக்னு போட்டிருந்துச்சு. இப்படியே பார்த்தாரு ஆச்சரியமாக, உள்ளே போகும்போது நல்லா போகிறாங்க, வரும்போது உளறிக்கிட்டே வரான் சில பேர், சில பேர் வந்து வாந்தி எடுக்கிறான், சில பேர் வந்து திட்டிக்கிட்டே வர்றான், சில பேர் உருண்டுக்கிட்டே வரான், சில பேர் தவழ்ந்துக்கிட்டே வரான், சில பேரை தூக்கிட்டு வந்து பாடியாக போடுறாங்களே என்ன இருக்குன்னு உள்ளே போனார். போனால் எல்லாம் வாங்கி வாங்கி குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இவருக்கு ஆசைப்பட்டு எனக்கு ஒன்று கொடுனார் காசு அப்படின்னு, அவர் தான் நிறைய நகையெல்லாம் போட்டிருந்தார், எடுத்து கொடுத்தான், கடை கடன் அடிச்சிட்டாரு. ஆச்சரியமாக பார்த்தான், ஒன்றுமே மிக்ஸ் பண்ணிக்கலையா அப்படின்னு, இன்னொரு பாட்டில் கொடுனார், வாங்கி அடித்தாரு. பார்த்தான், ஒன்றும் ஆவலையா, இல்லை இதே மாதிரி 10 பாட்டில் அடிச்சிட்டாரு. கடைக்காரனுக்கு இப்போ தலை சுத்துற மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது சரக்கு வேலையே செய்யலையே அப்படின்ட்டு பார்த்தான். பெருசே போதும் நிறுத்திக்க, உன் வீடு எதுன்னு சொல்லு, நானே கைத்தாங்களாக கொண்டாந்து விட்டுறேன். இல்லை இல்லை இன்னும் கொடுனாரு, இன்னும் 3 பாட்டில் அடித்ததுக்கப்புறம் தான் கேட்டான், எங்கேருந்து வரீங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு. அவர் சொன்னார், நான் மேலேருந்து வர்றேன், என் பேர் கடவுள் அப்படின்னாரு. அப்போ தான் பக்கத்தில் சொன்னான், மாப்பிள்ள இப்போ தான்டா சரக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா. ஒரு சினிமாவில் முத்துராமன் ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு வருவார், அவங்க கூட நடித்த கேஆர் விஜய் என்ன பண்ணுவாங்க, அவர் அப்படியே வரவழைச்சி அவர் ஷூவெல்லாம் கழட்டி டையெல்லாம் கழட்டி அவருக்கு ஆப்பிள்லாம் நறுக்கி பாலெல்லாம் கொடுத்து அப்படியே பாட்டு பாடி உபசரிப்பாங்க. படம் பார்த்தேன், என் ஃப்ரெண்டு சொன்னால் வீட்டில் மரியாதையே கிடைக்கல, இப்படி ஃபுல்லாக சரக்கடிச்சிட்டு போனால் தான் மரியாதை கிடைக்கும் போல் இருக்குன்ட்டு அடுத்த நாள் ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டு போனான். போனதுக்கப்புறம் 1 பக்கெட்டு தண்ணி எடுத்து தலையில் போட்டு பக்கெட்டு உடஞ்சி போனது தான் மிச்சம், அடுத்த நாள் அவன் காசுலேயே செலவு பண்ணான். இந்த ப்ரெஷருக்கு என்ன தெரியுங்களா காரணம், இன்றைக்கி இவ்வளோ இளைஞர்கள் இருக்கீங்க, எந்த தொழிலை செஞ்சாலும் 1 வருடமோ 2 வருடமோ அதில் கவனமாக பக்தியோடு செய்யுங்க. ரொம்ப பேர் என்ன பண்ணுறான், மாதத்துக்கு ஒரு தொழில் பண்ணுறாங்க, மாதத்துக்கு ஒரு தொழில் பண்ணால் எப்படி உருப்பிட முடியும், அவனுக்கும் ப்ரெஷர் வரும், அவனை நம்பி இருக்கிற வீட்டில் உள்ளவங்களுக்கும் ப்ரெஷர் வரும். இதே உலக நாயகன் கமலஹாசன் என்ன தெரியுமா சொன்னார், ஒரு பேட்டியில் அவங்க அப்பா சொன்னாராம், நீ எந்த தொழில் வேண்டுமானாலும் செய், ஆனால் அந்த தொழிலில் நம்பர் 1 நீ விளங்கணும், நீ ஒரு துப்புரவு தொழிலாளராக இருந்தாலும் அதில் நம்பர் 1 விளங்கணும். இப்படிதான் ஒரு ராஜா என்ன பண்ணாரு, நாட்டு மக்களை எல்லாம் கூப்பிட்டார், ஒரு போட்டி வச்சார், என்னிடம் இருப்பது ஒரு விலை உயர்ந்த வைரக்கல் நான் வச்சிருக்கேன், இந்த வைரக்கல் மாதிரி விலை உயர்ந்த கல் யார்கிட்ட இருக்கு இந்த நாட்டில் அப்படின்னு ஒரு சபதம் போட்டார். உடனே எல்லாரும், இந்த எங்கள்கிட்ட விலை உயர்ந்த கல்லெல்லாம் இல்லைன்னொன்னே ஒரு சாதாரண தொழிலாளி ஒடியாந்தான், ராஜா என்கிட்ட விலை உயர்ந்த கல் இருக்கு அப்படின்னா. ராஜாவுக்கு ஆச்சரியம் கோபம் எல்லாம் வந்துருச்சு, என்னடா அது இவன் சாதாரணமாக இருக்கான், இவனுக்கிட்ட விலை உயர்ந்த கல் எப்படா இருக்கும், எங்கடா இருக்கு அப்படின்னாரு. வாங்க காட்டுறேன்னா எல்லாரும் அழைச்சிட்டு போகிறான், ராஜா போகிறாரு, மந்திரி போகிறாரு, எல்லாரும் போகிறாங்க. நேராக போனவன் ஒரு ஆத்தங்கரையில் சாதாரண ஒரு கல்லை காமிச்சான், ராஜாவுக்கு கடுப்பாயிடுச்சு, ஏண்டா நாங்களாம் வேலையத்து போயிருக்கோமா, ஆத்தங்கரையில் கிடக்கிற சாதாரண கல்லை காமிக்கிற. தொழிலாளி சொன்னார், மன்னிக்கணும் ராஜா, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த விலை உயர்ந்த கல்லுன்னு சொல்கிறீங்களே அந்த வைர கல்லை பாதுகாக்க 8 மணி நேரத்துக்கு ஒரு பாதுகாவலர் நீங்கள் நியமிக்கணும், அந்த கல்லை எடுத்துக்கிட்டு உங்கள் ராணி போனாங்கன்னா கூட பாதுகாப்புக்கு போகணும், அவங்க உயிருக்கு கூட உத்தரவாதம் இல்லை, ஆனால் அந்த ஆத்தங்கரை ஓரத்தில் போட்டிருக்கிற இந்த சாதாரண கல் இருக்கே இது நான் சலவை செய்கிற கல், இந்த ஊர் மக்களுடைய மானத்தை காப்பாற்றுகிற தொழிலை செய்கிற கல், என்னுடைய வயிற்று பிழப்பை காப்பாற்றுகிற கல், 3 தலைமுறையாக எங்களுக்கு உணவளிக்கக்கூடிய இந்த கல், இதுதான் எங்கள் குலதெய்வம், இதுதான் உயர்ந்த கல், இதற்கு பாதுகாப்பெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னார். அந்த கோயிலில் சாமி கும்பிட போறோம்ல, அந்த சாமி கும்பிட போறப்ப பிரசரம் ஏற்றி விட்டுறான், ஐயா சாமி கும்பிடும் போது சம்பந்தமே இல்லாமல் விழா கொண்டாடுறான். இந்த பேராவூரணி பக்கம் போனீங்கன்னா தெரியும், நான் உண்மையில் கேட்டுட்டு வைத்தறிச்சலாக சிரிப்பு கூட வருது. அறிவிப்பு சொன்னான் பாருங்க, அன்பார்ந்த பக்த கோடிகளே, இன்று மாலை 7 மணிக்கு
பேராவூரணி அண்ணா காமாட்சி அம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சென்னை ஸ்டார் நைட் குழுவினர் வழங்கும் ஜில் ஜில் ராணியின் ஜிகு ஜிகு நடனம் நடைபெறும். அதை பார்த்து அம்மன் அருள் பெருமாறு அன்போடு அழைக்கின்றார். கவி பேரரசு வைரமுத்து சொல்லுவார், இந்த மக்களுக்கு எப்படி உழைப்பது என்றும் தெரியவில்லை, எப்படி ஓய்வெடுப்பது என்றும் தெரியவில்லை. காலையில் 6 மணிக்கு வாக்கிங் எதுக்கு போகிறோம்? கொழுப்பை குறைக்கணும், டென்ஷனை குறைக்கணும், சுகரை குறைக்கணுங்கிறது தானே. காலையில் 6 மணிக்கு வாக்கிங் போகும்போதே டென்ஷனோடையே போகிறாயா? ஐயோ 6 மணி ஆயிடுச்சு வாக்கிங் போகணும்ட்டு. 6:30 மணிக்கு வீட்டுக்கார மாட்டேந்து ஃபோன் வருது, ஏங்க தக்காளியும் பச்சை மிளகாவையும் மறக்காமல் வாங்கிட்டு வரேன். வாயிடு இதை தாண்டி நான் அரசு முறை பண்ணிட்டு இருக்கேன், வைடி அப்படிங்கிறான். டென்ஷனாக போயிட்டுருக்கான். 6:00 AM ஃபோன் வருது, ஏ கொடுத்த கடனை எப்படா திருப்பி தரும், இந்த வரண்டா இந்த 3வது ரவுண்டை முடிச்சுட்டு வரண்டாங்கிறான். மன அழுத்தத்தை நீங்களாவே ஏற்படுத்திக்காதீங்க. இந்த அவசரமான உலகத்திலே அமைதியாக ஆண்டவன் கொடுத்த அந்த வாழ்க்கையை வாழ பழகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். மன அழுத்தம் அதிகரிக்க காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் சொல்றேன், அளவுக்கு மீறிய ஆசைதான். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சில இருந்து மனுஷன் வரையும் ஆசைக்கு அடிபணியாத உயிரினங்களே கிடையாதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மீன் எப்படி அழியுதுன்னா தூண்டில் இருக்கக்கூடிய புழுவுக்கு ஆசைப்பட்டு தான் அழியுது. அது மாதிரி வண்டினங்கள் மூங்கிலே துளைக்கக்கூடிய பலம் இருந்தும் பூவில் இருக்கக்கூடிய வாசனைக்கு மயங்கி அந்த பூ காயாகி கனியாகிற வரையும் அந்த பூவிலேயே இறந்து போகுது. இது மாதிரி சின்ன சின்ன பூச்சிலிருந்து மனுஷனோட அழிவுக்கு வரையும் காரணம் என்னன்னா அளவுக்கு மீறின ஆசை தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு தூரத்து சொந்தத்துல ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துல ஒரு பொண்ணு நல்லா படிக்கணும்னு அவங்க அம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க. அந்த பொண்ணை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா அந்த அம்மா என்கிட்ட பார்க்கும் போதெல்லாம் என் பொண்ணு சூப்பரா படிப்பா, நல்ல மார்க் வாங்குவா, கண்டிப்பா 10ஆம் வகுப்பு பொது தேர்வுல 480க்கு மேல மார்க் வாங்குவா அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 10ஆம் வகுப்பு பொது தேர்வு ரிசல்ட் வந்துச்சு. நானும் ஆசையா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணேன், அந்த பொண்ணோட மார்க் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவ்வளோ ஆசை. ஆனா அந்த அம்மா ஃபோன் எடுக்கல. சரின்ட்டு பக்கத்து வீட்டில் இருக்க பிள்ளைக்கு ஃபோன் அடித்தேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த வீட்டிலேருந்து யாருமே வெளியில் வரல அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நானும் விட்டுட்டேன். கடைசியாக கொஞ்ச நாள் கழித்து தான் தெரிஞ்சது விவரம் என்னன்னு. அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப கம்மியான மார்க் வாங்கியிருக்காங்க. அதாவது தான் பொண்ணு இதுவரையும் என்ன மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்றது தன்னோட அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தும் தான் பொண்ணு கண்டிப்பாக 480க்கு மேலே மார்க் வாங்குவான்னு அளவுக்கு மீறின நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் வச்சதால அவங்களுக்கு மட்டும் அந்த மன அழுத்தம் ஏற்படலை, அந்த பொண்ணுக்கும் அந்த குடும்பத்துக்கும் மன அழுத்தம் ஏற்பட்டது. இந்த மன அழுத்தத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அளவுக்கு மீறின ஆசை தான். சில பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை ஷூ சாக்ஸ்லாம் போட்டு கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பே இல்லைங்க. ஆனா தன்னுடைய வறுமைக்கு மீறி தன்னுடைய குடும்ப சூழலுக்கு மீறி தன்னுடைய குழந்தைய ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறது என்னைய பொறுத்த வரையும் அளவுக்கு மீறின ஆசை தாங்க. ஏன் அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக வட்டிக்கு கடன் வாங்கி கரெக்டான நேரத்துல ஃபீஸும் கட்ட முடியாம கிளாஸுக்கு வெளியில நிக்கிற அந்த குழந்தைக்கு மன அழுத்தம், வட்டியை கட்ட முடியாம முதலும் கொடுக்க முடியாம தவிக்கிற வாழ்நாளும் அவங்களுக்கு முழுசா மன அழுத்தத்தை தான் கொடுக்குது. இந்த மன அழுத்தத்தை கொடுக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா அளவுக்கு மீறின ஆசை தான். நம்ம இந்திய நாட்டுல மக்கள் தொகை அதிகமாயிட்டுன்னு அரசு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கு. அளவோட பெத்துக்கிட்டு வளமா வாழுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம ஆளுங்க கேக்குறாங்களா, எனக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை பெத்துட்டா போதும் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு 5-6 பிள்ளைங்களை பெத்துக்கிறாங்க. தன்னோட வறுமையையும் தன்னோட குடும்ப சூழலும் தெரிஞ்சிருந்து ஒரு 6வதா பிறக்க போற ஆம்பளை பிள்ளைக்காக முன்னாடி பிறந்த 5 பொம்பளை பிள்ளைங்களையும் வறுமையில வாடுறது எதனால, உங்களோட அளவுக்கு மீறின ஆசையாலதான். உன்னை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண் பிள்ளைங்க உங்களுக்கு என்னத்தை தான் செஞ்சிட போறாங்க, பெண் பிள்ளைகள் செய்யாதத இன்னைக்கு முதியோர் இல்ல உருவாயிருக்கு அப்படின்னா அது ஆண் பிள்ளைகளாலதான். ஆசை இல்லாத மனிதர்கள் இல்லைங்க,
ஆசை நமக்கு இருக்கலாம், ஆனா ஆசைக்கு நாம அடிமையாகிடக்கூடாது. அதனால ஆசைப்படுங்க, தப்பில்ல, ஆனா அளவுக்கு மீறி ஆசைப்படாதீங்க. அளவுக்கு மீறி ஆசைப்பட்டா கண்டிப்பா மன அழுத்தத்தை தவிர வேற எதுவுமே மிஞ்சாது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில குடும்பம் நடத்துறது எப்படி தெரியுமா இருக்கு? கிரிக்கெட்ல பவுலிங் போடுற மாதிரி உயரமா போட்டா நோ பாலுங்கிறாங்க, அகலமா போட்டா ஓய்டு பாலுங்கிறாங்க. இதுல கொடுமை என்னன்னா, என் குடும்பத்துல அம்பையரும் என் பொண்டாட்டி தான், பேட்ஸ்மேனும் என் பொண்டாட்டி தான். குடும்ப சூழ்நிலையில குடும்பத்துல அன்பு இருக்கணும். இன்னைக்கு அன்பு இருக்கா? எங்க வீட்டுல எங்க தாத்தாவும் பாட்டியும் இருப்பாங்க. அவங்க தாத்தாவுக்கு மேலெல்லாம் சுருக்கமா இருக்கும், எங்க பாட்டிக்கும் சுருக்கமா இருக்கும். ஆனா அவங்க வாழ்க்கையில எவ்வளவு நெருக்கமா தெரியுமா இருப்பாங்க. ஆனா அந்த நெருக்கம் இன்னைக்கு இருக்கிற தம்பதிகள்கிட்ட இருக்கா? இன்னைக்கு மாரடைப்பு யாருக்கு வரும்? மன அழுத்தம் அதிகமா இருக்கிறனுக்கும் மாரடைப்பு வரும். இன்னைக்கு நாட்டில் ரெண்டே ரெண்டு பேருக்கு மட்டும் மாரடைப்பு வராது. யாருக்கு தெரியுமா? ஒன்று பைத்தியத்துக்கு மாரடைப்பு வராது, இன்னொன்று நரிக்குறவர்களுக்கு மாரடைப்பு வராது. ஏன் பைத்தியத்துக்கு ஏன் மாரடைப்பு வராதுன்னு தெரியுமா? ஒரு பைத்தியம் நினைச்சிச்சுன்னு வச்சுக்கலாம், இந்த நிமிஷமே அறிவிச்சிடும் நான் தான் அந்த தொகுதியுடைய எம்எல்ஏன்னு. அப்போ எந்த அழுத்தமும் இல்லை, ஆனால் அவங்களுக்கு மாரடைப்பு வராது. அடுத்தது நரிக்குறவர்களுக்கு மாரடைப்பு வராது. ஏன்னு கேட்டால், அவங்க நாடோடி வாழ்க்கை, தன் மனைவிக்கு அத்தனை போன் போகணுங்கிற அவசியம் இல்லை, தன் பிள்ளையை கொண்ட கான்வென்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவங்களுக்கு எந்த விதமான மன அழுத்தமும் இல்லை, அதனால அவங்களுக்கு மாரடைப்பு வராது. சரி, யாருக்கு மாரடைப்பு வரும்? அந்த குடும்பத்தில் சிக்கி சீரழிகிறாம் பாருங்கள். தன் மனைவி கேட்டதை வாங்கி கொடுக்க முடியலை, தன் பிள்ளைங்களை நல்ல படிப்பு படிக்க வைக்க முடியலை, நம்ம அம்மாவையும் அப்பாவையும் நம்ம நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு வாழ வைக்க முடியலையே நினைக்கிறானே, அவனுக்கு தான் மாரடைப்பு வருது. ஆக குடும்ப சூழ்நிலையில் சிக்கி இருப்பவனுக்கு தான் இன்னைக்கு அளவுக்கு அதிகமாக இன்னைக்கு மன உளைச்சலுக்கு உள்ளாகலாம். ஒரு காதலனும் காதலியும் பேசிக்கிற மாதிரி ஒரு கவிதை எழுதுனான், நாளே வரி கவிதை. உடைந்தால் கலங்குவா என்று ரப்பர் வளையல் வாங்கி தந்தேன், அளவு சரியில்லை என்று இழைக்க தொடங்கலான்னா. என்ன தெரியுமா, காதலிக்கு பரிசு கொடுக்கணும்னு நினைச்சான், கடைக்கு போனான், என்ன வாங்கலான்னு யோசிச்சான், எதை எதையோ யோசிச்சு பார்த்துட்டு கடைசியா ஒரு ரப்பர் வளையல வாங்கிட்டு போனான். ஏன்னு கேட்டா, கண்ணாடி வளையல் போட்டு அது உடஞ்சிட்டுன்னா அவன் மனசு வருத்தப்படுவா, அதனால ரப்பர் வளையல் வாங்கிட்டு போனான். ஆனால் அதை முத நாள் போட்டு வரல, ரெண்டாவது நாள் போட்டு வரல, மூணாவது நாளும் போட்டு வரல, அவன் மனசு வருத்தப்பட்டுச்சு. எங்கே ரப்பர் வளையல அவன் அலட்சியமாக நினச்சிட்டாலோன்ட்டு இவன் மனசு கலங்கி போனப்போ அன்னைக்கு தான் அவள் போட்டு வந்தா. என்ன தெரியுமா செஞ்சா, அவள் இந்த வளையல் பத்தலை, அளவு சரியில்லை, ஆனால் நம்ம காதலன் வாங்கி கொடுத்த வளையல் இதை போடலைன்னா அவன் மனசு வருத்தப்படுமேன்னு சொல்லி மூணு நாள் பட்டி கிடந்து நம்ம உடம்பை இழக்க வச்சு அந்த வளையலை போட்டு வந்தாலே அந்த விட்டு கொடுக்குற தன்மை இன்னைக்கு இருக்கா? தம்பிக்கு விவரம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு. கூட்டு குடும்பத்தில் பொண்டாட்டிக்கு ஏன் தெரியுமா கண்ணாடி வளையல் வாங்கி தரப்படாது, அது நேரம் கட்ட நேரத்தில் சத்தத்தை கிளப்பி விட்டுறோம், அதுக்காக தான் சைலண்டாக இருக்கணும்ட்டு ரப்பர் வளையல் வாங்கி கதவில்லா வீட்டிலே கண்டவனும் நுழைகிறான், தலையில்லா முண்டமேன தவிக்கிறதே என் தமிழகமே என்று என் நாட்டின் நிலைமையை பார்த்தா தான் சார் எனக்கு மன அழுத்தம் வருதுன்னு நான் இங்கே பேச வந்திருக்கிறேன். ஒன்றும் இல்லை, என் வீட்டில் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் அந்த பிரச்சனையை அன்னைக்கே தீர்க்கிறதுக்கு வழி எனக்கு தெரியும், அந்த பிரச்சனையை நான் தீர்த்துருவேன். அதுவே எனக்கும் என் மனைவிக்கும் பிரச்சனைன்னு சொன்னால் அன்னைக்கு நைட்டே 50 ரூபாய்க்கு பால்கோவாவும் ஒரு அரைமுளை மல்லிப்பூவும் வாங்கி கொடுத்து என் பொண்டாட்டி பிரச்சனையை தீர்த்துருவேன். இன்னைக்கு என் தெருவில் என் ஊரில் குப்பைகளெல்லாம் கொட்டி அள்ளப்படாமல் இருக்குது, என் வீட்டுக்கு எதிரே மழை தண்ணி நிறைஞ்சி அந்த தண்ணி ஓட வழி இல்லை, எத்தனையோ குழந்தைகள் இன்னைக்கு ஸ்கூலுக்கும் வேலைக்கும் அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கும் போது பல நோய்களால் பாதிக்கப்பட்டு போன மாதம் பட்டுக்கோட்டையை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு குழந்தைகள் பேதினாலையும்
இன்னைக்கு வயிற்றால் போயும் உடம்பு சரியில்லாமையே மரும காய்ச்சலால் இன்னைக்கு எத்தனை பேர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்கண்டு. இந்த பிரச்சனையை நான் யாருக்கிட்ட சார் போய் சொல்லுவேன்? சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஏன் தெரியுமா? கவுன்சிலரும் கிடையாது, இன்னைக்கு பஞ்சாயத்து போர்டு தலைவரும் கிடையாது. இந்த நிலைமையை பார்த்தா எனக்கு மன அழுத்தம் வருதுன்னு சொல்றேன். இன்னைக்கு பெரிய பிரச்சனை எது தெரியுமா? என் கன்னியாகுமரி மீனவனுடைய பிரச்சனை. கடலுக்கு போன மீனவன் காணும்னு கட்டின மனைவி இன்னைக்கு வரைக்கும் பட்டினியா ரோட்ல உட்காந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறா. பெத்த ஒத்த புள்ளையும் கடலுக்கு போயிட்டு திரும்பி வரலையேன்னு பெத்த தாய் ரோட்ல உட்காந்து அழுவிக்கிட்டு இருக்கிறா. அது மட்டும் இல்ல, கூட பிறந்த ஒரே ஒரு சகோதரன், நாலு தங்கச்சி சகோதரிய கட்டி கொடுக்கணும்னு காத்திருந்த ஒரு சகோதரன் கடலுக்கு போயிட்டு இன்னைக்கு வீடு திரும்பலையேண்டு ரோட்டில் உட்காந்து இன்னைக்கு அந்த மாவட்டமே உட்காந்து அழுதுகிட்டு இருக்குது. ஆனா அதை பார்க்க இன்னும் ஆட்சி அதிகாரத்தில் இல்ல, யாருமே இன்னும் பார்க்க வரல. ஆனா இன்னைக்கு லேட்டஸ்ட் நியூஸ் எது தெரியுமா? சென்னையில ஒரு தொகுதியில இடைத்தேர்தல் உடனே எத்தனை போலீஸ்காரங்களை இறக்கி இருக்கிறாங்க, எத்தனை இன்னைக்கு ஆட்சி அதிகாரிகளை இன்னைக்கு பணியில் அமர்த்தி இருக்கிறாங்க. அப்ப சாதாரண ஒரு தொகுதி எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறதுக்கு இத்தனை பேர் களத்தில் நிக்கிறீங்களே, என் மீனவன் கஷ்டப்பட்ட பிறகு ஒருத்தங்கூட வரலையா? இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்திலே உள்ளாட்சி தேர்தல் நடத்தலையே, நாங்க என்னையா செஞ்சோம் பாவம்? அப்ப ஒரு தொகுதிக்கு கொடுக்கறத இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருந்தா இன்னைக்கு நாடு எங்கேயோ போயிருக்குமா இல்லையா? இத பார்க்கும் போது எனக்கு மன அழுத்தம் ஏற்படுது சார். அரசாங்கம் கேட்கறது இருக்கட்டும், முதல்ல நம்ம என்ன நடக்குதுன்னு கேட்கிறோமா? இன்னைக்கு மீனவனுக்கு ஒரு பிரச்சனைனா விவசாயி வர்றதில்ல, விவசாயிக்கு ஒரு பிரச்சனைனா வணிகர்கள் வர்றதில்ல, வணிகருக்கு ஒரு பிரச்சனைனா நெசவாளர் வர்றதில்ல. இன்னைக்கு தஞ்சாவூர் கடமடையில் ஒரு பாதிப்புனா அது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தான் பாதிக்கும். இன்னைக்கு கடல் நீரில் ஒரு பாதிப்புனா அது ஒட்டுமொத்த நிலத்தையும் தான் பாதிக்கும். மாட்டுக்காக ஒன்று கூடின நாம மனுஷனுக்காக ஒன்று கூடணும்னா நிச்சயம் மாற்றம் நடக்கும் சார். இன்னைக்கு டிவியில ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க நம்மளை பார்த்து யாரும் பயப்படாதீங்க, இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? பேங்க்ல யாரெல்லாம் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ உங்க பணத்தை எல்லாம் நாங்க எடுத்துக்க போறோம். அந்த சட்டத்துக்கு பேர் என்ன தெரியுமா? எஃப்ஆர்டிஐ. இது என்னன்னு கேட்டா, இருக்கிற பேங்க்ல பாதி பேங்க் திவால் ஆயிருச்சு, அதனால இந்த கடனை அடைச்சி பேங்க்லாம் ரன் பண்றதுக்கு மக்களுடைய சேமிப்பு பணத்தை எடுத்து நாங்க பயன்படுத்த போறோம்னு ஒரு அறிக்கை விட்ட உடனே மக்கள் எல்லாம் பேங்குக்கு போய் நிக்கிறான், எல்லா பணத்தையும் உருவிட்டு வந்துடும், இதே பிடிங்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ட்டு. அப்ப இந்த பேங்க் திவால் ஆகுறதுனா எதுக்கு சார்? அதானியும் அம்பானியும் இன்னைக்கு கோடீஸ்வரர் பட்டியலில் இருக்கிறான்னு சொல்றோம், அவர்களுடைய இரண்டு பேருடைய சில கம்பெனிகள்ல 490,635 கோடி ரூபாய் வராக்கடன்ல இருக்குது, அதனால இந்த வராக்கடனை தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க மக்கள்கிட்ட இருந்து பணத்தை எடுக்கிறாங்கிறாங்களே, அட ஊரா விட்டு நெய்ய என் பொண்டாட்டி கையேன்னு ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, தேங்காவை திருடி வழிப்பிள்ளையாருக்கு உழைச்ச கதைன்னு சொல்லுவாங்களே, எவன் அப்பா விட்டு காசை எடுத்து யாருடா பந்தி வைக்கிறது? மக்கள் யாரு பணம் போட்டமே? அதாவது ஆசிரியர் வேலை பார்த்துருப்பான், அவனுக்கு பென்ஷன் கிடைச்சிருக்கும், ஆகா இந்த தொகையை பேங்க்ல போட்டா அதுல வர்ற வருமானத்துல ரெண்டு பிள்ளைய கட்டி கொடுக்கலான்னு போட்டு வச்சிருப்பான், இல்ல என் புள்ள படிப்பு செலவுக்கு போட்டு வச்சிருப்பான், இல்ல கடைசி காலத்துல எனக்காவது அந்த பணம் உதவும் தானங்க ஒவ்வொருத்தன் பேங்க நாடி டெபாசிட் போட்டு வைக்கிறான், அந்த பணத்தை எடுத்து ஊழல் பண்ண நினைக்கிறியா? இத பார்த்தா எனக்கு நாட்டுல மன அழுத்தம் ஏற்படாதா? நான் வந்து சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கிறேன், 7 வருஷமா வேலை பார்த்து சிங்கப்பூர்ல இந்த ஊருக்கு வந்த உடனே பேங்க்ல பணம் எடுக்க போலான்னு போனேன். போன உடனே அங்க பேங்க் மேனேஜர் சொல்றாரு, நீங்க உடனே பணம் எடுக்க முடியாது, நீங்க என்ன பண்ணுங்க, ஆதார கார்டு கொண்டு வாங்க. சார் நான் வந்து இப்பதான் வந்திருக்கிறேன், 2 நாள் தான் ஆகுது, ஆதார கார்டுனா எனக்கு தெரியாது, நான் தான் ஓட்டர் ஐடி கொடுத்துருக்கிறேனே, லைசன்ஸ் கொடுத்துருக்கிறேனே, என்னுடைய பாஸ்போர்ட் தந்திருக்கிறேனே, இதை விட வேற என்னையா அதிகாரம் வேணும்னு கேட்கிறேன். உடனே அவர் சொல்றாரு, இதெல்லாம் இப்ப தேவையில்லை, ஆதார் கார்டு இருந்தா உன் அக்கௌண்ட் சொல்லு செல்லுபடி ஆகும்னு சொன்னாங்க. சரிண்டி விறுவிறுண்டு வந்த உடனே அதுக்கு ஒரு 20-30 நாள் ஆளை பிடிச்சி ஆதார் கார்டை எடுத்து கொண்டு வந்து இணைச்ச பிறகு இதனால எனக்கு என்ன நன்மைன்னு பார்த்தா வேற ஒரு நன்மை நடக்கலையா, 2 நிமிஷத்துல சிம் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்ப இதை பார்த்தா மனம் அழுத்தம் வராதா? நான் 1 மாச காலம் கஷ்டப்பட்டு துன்பப்பட்ட அந்த ஆதார் கார்டை எடுத்தா
கோர்ட்ல வருது, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வருது, ஆதார கார்டு முக்கியம் இல்லைன்னு சொல்றான். ஆனா எந்த அரசியல்வாதி எந்த ஆபீஸுக்கு போனாலும் உன் ஆதார கார்டு இருக்குங்கிறானே, ஏன்டா மக்களை இப்படி முட்டா பயலாக்கி குழப்புறீங்க, நீ வேணாங்கிறா, நீ வேணாங்கிறியடா, எது உண்மைன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த நிலைமையை பார்க்கும் பொழுது எனக்கு மன அழுத்தம் ஏற்படாதா? ஒண்ணுமே இல்லை, என் பொண்டாட்டியோட என் சொந்த ஊர் அதராம்பட்டினத்திலேருந்து சென்னைக்கு போகலான்ட்டு வந்திருந்தேன் சார். காரு வாடகைக்கு எடுத்தேன், சென்னைக்கு போகணும், எம்ஜிஎம்க்கு போகணும், சுற்றி பார்க்கணும். ஒரு நாளைக்கு எவ்வளோ சார்ந்த? 8000 ரூபான்னு சொன்னான். சரி சார், 8000 ரூபா ஓகே அப்படின்னு முடிச்சிட்டேன். உடனே அந்த கார் டிரைவர் சொல்கிறான், சார் ஒரு 2000 ரூபா தனியாக வச்சுக்கோங்க சார்னா. இல்லைப்பா, வாடகை எவ்வளோது? 8000 ரூபா. அப்புறம் ஏன் 2000 ரூபா சொல்கிற? போக போக புரியும் சார் உங்களுக்கு அப்படின்ட்டான். எனக்கு ஒன்றும் விளங்கலை. சரி, ஏதாவது டயர் கீர் பஞ்சராக போயிடும், இல்லை அந்த ஆள் டீசல் பெட்ரோலுக்கு எக்ஸ்ட்ரா கேட்குறான் உங்களுக்கு, சரி வச்சுக்கிடுவோமேன்ட்டு போனேன். நான் போகிற அதராம்பட்டினத்துலேருந்து மெட்ராஸ் வெறும் 320 கிலோமீட்டரு. என் பொண்டாட்டி பிள்ளையோட போகிறேன், நான் சுங்க வரி கட்டி பார்த்துருக்கிறையா எல்லா ஊர்லேயும். இந்த ஊரில் 20 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல போலீஸ்காரன் வண்டியை போட்டு 200-300 வசூல் பண்ணதை பார்த்த உடனே எனக்கு கொந்தளிச்சு போச்சியா? இதே சிங்கப்பூரில் 7 வருஷம் வேலை பார்த்து வண்டி ஓட்டியிருக்கிறேன், 1 ரூபா காசு அந்த போலீஸுக்கு நான் லஞ்சமாக கொடுத்ததில்ல, அந்த நாட்டில் 1 வயலுக்கு கொடுத்தது இல்லையா? ஒரு சாதாரண 320 கிலோமீட்டர் போறதுக்கு நான் 2000 ரூபா லஞ்ச பணம் ஊழல் பணம் கொடுக்குதுன்னு என் நாட்டை பார்க்கும் போது என் பொண்டாட்டி பிள்ளையோட வாழ்றதுக்கு இந்த நாடு சரியில்லைன்னு தீர்மானிச்சு நான் என் பொண்டாட்டி பிள்ளை எங்க அம்மா அத்தாவோட சிங்கப்பூர்லயே வாழலாம்னு நினைக்கிறேன் சார். இந்த நிலைமையை பார்க்கும் பொழுது எனக்கு மன அழுத்தம் ஏற்படாதா? இது உங்க மேடை நிகழ்ச்சியை உங்கள் ஊரில் நடத்த வேண்டுமா? தொடர்புக்கு செல்லாஸ் பப்ளிசிட்டி தஞ்சாவூர், கைபேசி எண் 9787-779-8808, 9994-78-2504. இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி: வேந்த டிவி, எண் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, இக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 0444-222-5534.